Hi, welcome to Hara Tailors. Unique shortcut tailoring class la iniki nama paakakoodiya lesson vandu pathina oru reversible bag eppadi cloth vechi stitch pandrathu abindradha da paakaporum. Unique shortcut tailoring class la padikkakoodiya students ku indha reversible bag ku appuram varakoodiya lessons edhuvume vandu ungalku YouTube la varadhu. Ena inime portions vandu konjam adhigama irukkradhanaala ungalku na thaniyave WhatsApp la ungalku link kuduthiruven. Neenga adhula da neenga kattuk mudiyum. அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். வாங்க இப்போது ரிவர்சபிள் பேக் எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நீங்கள் இதுக்காக தனியாக எந்த ஒரு கிளாத்தும் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஏற்கனவே தச்சு மீந்திருக்கு பார்த்தீங்களா கிளாத், அதிலேயே நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணிடலாம். ரொம்ப சுலபம். பேக் மட்டும் இல்லாமல் அதோட ஹேண்டிலும் நீங்கள் திருப்பும் பொழுது அதே கலராகவே மாறுறது எப்படி அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி தைக்கிறதுன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டீரியல் வந்து குழந்தைக்கு ஃப்ராக் தச்சுட்டு மீந்த மெட்டீரியல். இது ரொம்ப அழகாக இருக்கவே இதை எடுத்துட்டேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேண்ட் தச்சுட்டு மீந்த மெட்டீரியல், சல்வாரில் ஃபேண்ட் தச்சுட்டு மீந்த மெட்டீரியல் எடுத்திருக்கேன். நான் வீட்டில் இருக்கிறதுனால இந்த கிளாத் எடுத்துட்டேன். உங்களுக்கு சப்போஸ் கடைகளில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த கிளாத் நீங்கள் ரெண்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட நீள அகலம் சொல்லிடுறேன். இதோட நீளம் வந்து 20 இன்ச்சு, அகலம் வந்து 12 இன்ச்சு. இந்த கிளாத்தில் 2 பீஸு, அதே மாதிரி இந்த கிளாத்தில் 2 பீஸு. இதுதான் பேக்கோட மெயின் பார்ட்டு. இது கட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கைப்பிடி. ரெண்டு கலர்லையும் எடுத்திருக்கேன். இதோட நீளம் 20 இன்ச்சு, அகலம் வந்து 2 இன்ச்சு. அதே மாதிரி இந்த பீஸ்லேயும் எடுத்திருக்கேன். இந்த பீஸில் 2, இந்த பீஸில் 2 எடுத்திருக்கேன். இது கைப்பிடிக்கு ஹேண்டிலுக்கு. இது அதுக்கடுத்து பேகோட தலைப்பகுதிக்கு இதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு நீளம், 3 இன்ச்சு அகலம். ரெண்டு பீஸுமே, ரெண்டு கலர்லையுமே 2 பீஸ் எடுத்துக்கணும். 11 இன்ச்சு நீளம், 3 இன்ச்சு அகலம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதோட அளவு மாறாது. அதே மாதிரி ஹேண்டிலும் இது வந்து காமன் தான். சப்போஸ் நீங்கள் பேகோட அகலமும் நீளமும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்கன்னா, இப்போ நான் இதில் வந்து 12 இன்ச்சு லென்த் வச்சுருக்கேன் இல்லையா, நீங்கள் 15 வைக்கலாம். அதே மாதிரி இந்த அகலத்துலேயும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கூட்டுறதோ குறைச்சிக்கிறதோ செய்யலாம். இப்போ இன்றைக்கி இந்த பேக்கில் வச்சுருக்க அளவு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மீடியம் சைஸ் பேகுக்கான அளவு தான் நான் இப்போ இதில் வச்சுருக்கேன். நீங்கள் அளவு அகலம் அதிகப்படுத்துறதோ நீளம் அதிகப்படுத்துறதோ அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. இன்றைக்கி நான் எல்லாமே வந்து ஒரு ஃப்ராக் மெட்டீரியலும் ஃபேண்டில் மீந்த மெட்டீரியலும் தான் நான் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க நமக்கு தேவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் அகலமுள்ள லேஸு. இந்த லேஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த தலைப்பகுதி வைக்கிறோம் இல்லையா, ஒரே பிளெயினாக இல்லாமல் இந்த சென்டரில் இந்த லேஸ் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் லேஸ் எடுத்திருக்கேன். இப்போ எல்லா பீசஸையும் நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதை வச்சு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம செய்ய போகிற வேலை வந்து இந்த பெரிய பீஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, பாடி பீஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். இது எல்லாத்தையும் இப்படி ஒன்றா வச்சுட்டு இதை பாதியை மடிச்சிடணும். இப்படி பாதியை மடிச்சுட்டு இந்த கார்னர் வருது பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு கார்னர் ஃபோல்டிங் இல்லாமல் இந்த கார்னர் வருது இல்லையா, இந்த கார்னரில் இந்த அகலவாட்டத்தில் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நீளவாட்டத்தில் 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு கர்வாக இப்போ இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டோம். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது பேக்கோட அகலம் நமக்கு இப்படி இருக்கும்.
அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் தைக்க போறது எந்த பீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்கோட தலைப்பகுதி இருக்கு இல்லையா, இல்ல ரெண்டு பீஸ் ரெடி பண்ணிச்சிருக்கோம். ஒவ்வொரு கலர்லயும் ரெண்டு ரெண்டு பீஸ் ரெடி பண்ணிருக்கோம் இல்லையா. இதுல இந்த லேஸ சென்டர்ல வச்சுட்டு ரெண்டு பக்கமும் தையல். அதே மாதிரி இந்த பீஸ்லயும் இன்னொரு கலர் எடுத்திருக்கோம் பாத்தீங்களா, அதுலயும் சென்டர்ல வச்சுட்டு முதல்ல தையல் போட்டு முடிக்க போறோம். இந்த நாலு பீஸ்லயும் இது மாதிரி லேசஸ் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இதை பேக்கோட எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க இந்த பீசஸை முதல்ல எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதோட சென்டர் பாயிண்ட்டை முதல்ல மார்க் பண்ணிடணும். இந்த வளைவாக வர பகுதி வந்து அடிப்பகுதி, இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது தான் மேல் பகுதி. இதில் பாதியாக மடிச்சுட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிடணும். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் பாதியாக மடிச்சுட்டு இந்த சென்டர் பகுதியை மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு சென்டரையும் இப்படி ஒன்றா வச்சுருங்க. வச்சுட்டு குண்டூசியால் பின் பண்ணிடுங்க. சென்டர் பின் பண்ணிட்டோமா, அதே மாதிரி இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இதையும் இப்படி பின் பண்ணிடணும். ஏன்னா ஃப்ரீட்ஸ் வந்து ஈவனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இது மாதிரி பின் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கார்னரை பின் பண்ண மாதிரியே இந்த கார்னரையும் பின் பண்ணிடணும். பின் பண்ணிட்டு இப்படி பின் பக்கத்தில் திருப்பிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 11 இன்ச்சு தவிர்த்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கணும். இது ஃப்ளீட்ஸ் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ரெண்டு ஃப்ளீட், இன்னொரு பக்கம் ரெண்டு ஃப்ளீட்டுன்னு வைக்கணும். இது பாருங்கள், இப்படி உள்ளே பார்த்த மாதிரி, அது நம்ம ரிவர்ஸில் திரும்பும்பொழுது வெளியே பார்த்த மாதிரி இருக்கும். நம்ம இப்படி வைக்கும்போது உள்ளே பார்த்த மாதிரி வைக்கணும். இப்போ நம்ம பார்க்கும்பொழுது பேகுக்கு உள் பக்கம் பார்த்த மாதிரி ஃப்ளீட்ஸ் இருக்கிறோம் இல்லையா, அதை திருப்பும்பொழுது வெளிப்பக்கம் வர மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஃப்ளீட்ஸையும் நம்ம அப்படியே குண்டூசியால் குத்திடுவோம். இதே மாதிரி இந்த பக்கமும் இதே மாதிரி நாலு பீஸ்லையும் முதல்ல ரெடி பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் ரெண்டு ஃப்ளீட்ஸ் வச்சுட்டோம், இதையும் குண்டூசியால் பின் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இல்லையா. இப்போது மேலேருந்து கால் அளவு தையல். இப்போ இது ஒரு பீஸ் தான், இதே மாதிரி இந்த கலரில் ஒரு பீஸ் இருக்குது, அது இல்லாமல் ப்ளூ கலரில் ரெண்டு பீஸ் இருக்குது. இந்த நாலு பீஸையும் இதில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பின் பண்ணிவிட்டு முதல்ல ஓரம் ஒரு தையல் மட்டும் போட்டுடணும். தையல் போட்டு முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தைச்சதுக்கப்புறமா நமக்கு பீஸ் பார்க்கும்போது இது மாதிரி கிடைக்கும். நாலு பீஸையும் இது மாதிரி தைச்சி முடித்ததுக்கப்புறம் அடுத்து தைக்க போகிறது வந்து ஹேண்டில், கைப்பிடி. இந்த கைப்பிடிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளூ கலர் பீஸும் ஒரு மெரூன் கலர் பீஸையும் இது வச்சுட்டு கரெக்டாக காலளவு ரெண்டு பக்கமும் காலளவு தைச்சிட்டு உள்ளிருந்து வெளியே எடுத்து ரெண்டு பக்கமும் ஓரமாக தையல் போட்டு பேக்கோடு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றதை இப்போ பார்ப்போம். இப்போது இந்த கைப்பிடியை தைச்சிட்டோம். இப்போ இந்த பேக்கில் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஹெட்டோட பேக் பகுதியை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த ஓரத்துலேருந்து 3 இன்ச்சு, இந்த ஓரத்துலேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க.
மார்க் பண்ணிட்டு பாருங்க கரெக்டா நம்ம தச்ச நாடா இந்த ப்ளூ பீஸ் வந்து ப்ளூவை பார்த்த மாதிரி இருக்கணும் இப்படி இருக்கணும் அதுக்கப்புறமா இந்த பீஸ் வந்து இப்படி வரணும் இதை முதல்ல பின் பண்ணிடலாம் அதே மாதிரி இதையும் பின் பண்ணிடுவோம் பின் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு கலர் இருக்கு இல்லையா இந்த கலரை இதுக்கு மேலே இப்படி வச்சுட்டு கால் அளவில் தையல் போட போகிறோம் ஸ்டிச் பண்ணிட்டோம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு இது மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பக்கம் ஹேண்டில் வந்து ப்ளூ கலராக தெரியும் இந்த மெரூன் பக்கம் ஹேண்டில் வந்து மெரூன் கலராக இருக்கும் ஓகே இது மாதிரி நம்ம ரெண்டு பீஸ் தைச்சிருக்கோம் இல்லையா அதை எப்படி தைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் எப்படி ஓப்பன் பண்ணி போட்டுடுங்க தெரியும்னு நினைக்கிறேன் இப்படி ஃபுல்லாக அதே மாதிரி இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா அதையும் இப்படி அதாவது ப்ளூவும் ப்ளூவும் ஒன்றா இருக்க மாதிரி மெரூனும் மெரூனும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு முதல்ல பின் பண்ணிடணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூவும் மெரூனும் இப்படி வருது இல்லையா இப்போ இதில் பின் பண்ணும் பொழுது எல்லா பக்கமும் இப்படி பின் பண்ணிக்கிட்டே வரும் இல்லையா ஏதாவது ஒரு கார்னரில் மட்டும் இந்த கர்வ் கொடுத்தோம் பார்த்தீங்களா இந்த கர்வ் கொடுத்ததில் இந்த நாலு கார்னர் வரும் அதாவது ப்ளூ கலரில் ரெண்டு கார்னர் ரெட் மெரூனில் ரெண்டு இது வந்து இது மாதிரி கர்வ் வரும் அதில் ஏதாவது ஒரு கர்வை மட்டும் சும்மா இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும் ஸ்டிச் பண்ணாமல் மீதி இடங்கள்லாம் மட்டும் நம்ம தையல் போட்டுடணும் ஏன் அங்கே நம்ம ஸ்டிச் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக தான் உள்ளிருந்து துணியை நம்ம வெளியே எடுக்கப்படும் இப்போ அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போது ரெண்டு தையல் போட்டுட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணலை இப்போ இந்த வழியாக நம்ம உள்ளே இருக்க கிளாத் நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது இல்லையா இது வீட்டில் இருக்க துணியிலேயே இதை மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம் ஹேண்டிலும் வெளியே வந்துச்சு இதை நல்லா கார்னர்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு வழியாக தானே நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ இதை உள்ளே இப்படி மடக்கி அப்படியே ஒரு தையல் போட்டுடலாம் இப்போ இந்த பக்கத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ இப்படி இருக்க ஹேண்ட்பேக் இப்போ இப்படி இருக்க ஹேண்ட்பேக்கை நமக்கு ஏதாவது ஒரு கலர் தேவைன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கு பார்த்தீங்களா அந்த கலரை இப்படியே உள்பக்கமாக விட்டுட்டு பேக்கை ரெண்டு முறை நல்ல இது மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து இந்த மெரூன் கலர் வந்து வெளியே கிடச்சிரும் ஹேண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா மெரூனாகத்தான் இருக்கும் ஓகே இப்போ இதுவே ப்ளூ கலராக மாறுறதா இருந்தால் மெரூன் கலர் இப்படி உள்ளே விட்டுட்டு நல்லா கைகளாக உள்பக்கம் சரி பண்ணிடு இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்டிலும் நமக்கு வந்து ப்ளூ கலர் தான் வெளியே தெரியும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பேக்கில் நம்ம ஜிப் வைக்க முடியாது ஏன்னா ஜிப் வச்சோன்னா நம்ம உள்ளேருந்து வெளியே அந்த கிளாத் ரிவர்சபிள் பண்ண முடியாது அதனால தான் இல்லை ஜிப் வைக்க முடியாது நீங்கள் வேணால் வெல்க்ரோ வேணால் ரெண்டு பக்கமும் வச்சுட்டு அதை அப்படியே ஒட்டிடலாம் நீங்களும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதோட ரெண்டு ஃபோட்டோ அதாவது ரெண்டு கலரில் வர மாதிரி பேக்கை ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க தேங்க்யூ